என் பையன் சாகட்டும் என நொந்து போய் ட்வீட் போட்ட நபருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் முழு ஊரடங்கை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் திருவள்ளூரில் உள்ள பாலாஜி பாலன் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மருந்து வாங்க சென்றுள்ளார். அவரிடம் ஊரடங்கு அபராதம் என காவல்துறையினர் ₹500 வசூலித்துள்ளனர். இதையடுத்து மருந்து வாங்க பணம் இல்லாமல் வீடு திரும்பியவர் மனமுடைந்து ட்விட்டரில் பதிவு செய்து முதல்வரை டேக் செய்துள்ளார். அதில் எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறையினரின் குணம் மாறாது என்றும், வேலை வெட்டி இல்லாத இந்த நாளில் குடும்பம் நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்றும், மனநலம் பாதிக்கப்பட்ட பையனுக்கு மருந்து வாங்க ₹500 வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தா அதையும் பிடுங்கி விட்டு அனுப்புறாங்க, பையன் சாகட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று பதிவிட்டிருந்தார். இதையடுத்து 4 மணி நேரத்தில் அதிகாரிகள் வீடு தேடி வந்து மருந்தையும் ₹500 பணத்தையும் ஒப்படைத்துள்ளனர். இதனால் பாலன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்.